சென்னைக்கு கிளம்புன செந்திலன் மீனா புறப்படுற நேரத்தில் செந்தில கடுப்பாக்கின பாண்டியன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்றைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செந்தில் அண்ட் மீனா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சென்னைக்கு கிளம்பிட்டாங்க. மீனாவோட ஆஃபீஸில் ட்ரைனிங்காக ரெண்டு பேருமே சென்னைக்கு போன நிலையில் செந்திலோட கை செலவுக்கு பாண்டியன் கொடுத்த தொகையை பார்த்து அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகி இருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த இயல்பான எபிசோட்ஸ்னால இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்களை தொடர்ந்து கவர்ந்துட்டு வருது அப்படின்ட்டு தான் சொல்லணும். கராரான அண்ட் கண்டிப்பான அப்பாவா பாண்டியன் எதுக்கெடுத்தாலுமே புலம்புற அவங்களுடைய மனைவி கோமதி, தன்னோட கஞ்சித்தனத்தால் மகன்களையும் சேர்த்து கடுப்படிக்கிற பாண்டியன் இப்போது செந்தில்கிட்டையும் அதே போலவே நடந்துக்கிறாரு. விஜயோட கில்லி படத்தில் ஒரு சீன் வரும், திருச்சிக்கு தன்னோட அப்பாவுடைய உறவினர் திருமணத்துக்கு விஜய் மட்டும் போகிற ஒரு சூழல் வரும்போது கையில் பணம் எல்லாத்தையுமே எண்ணி முடிக்கிற அவருடைய அப்பா 100 ரூபாய் மட்டும் எடுத்து கொடுப்பாரு விஜய்கிட்ட. அதையும் பார்த்து செலவழி அப்படிங்கிற மாதிரியா விஜய்கிட்ட சொல்லுவார். கத்தையாக கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையாக கொடுத்துட்டாரே அப்படிங்கிற மாதிரியா விஜய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அங்கலாய்ப்பார். தொடர்ந்து திருமண பரிசாக கொடுத்த அந்த வெள்ளிக்கொடத்தை வச்சு அவருடைய நண்பர்களோட பயங்கரமாக மஜாய் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் நடந்திருக்கும். இந்த படத்தோட தாக்கத்தை தான் இன்றைய எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்துட்டு இந்த சீரியலினுடைய இயக்குனர் வெளிப்படுத்தியிருந்தார். மீனாவோட ஆஃபீஸ் ட்ரைனிங்காக மீனா அண்ட் செந்தில் ரெண்டு பேருமே சென்னைக்கு கிளம்பும்போது செந்திலுக்கு கை செலவுக்காக பணம் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியே அவரே கேட்குறாரு. அவர் தன்னோட கையிலிருந்த பணம் எல்லாத்தையுமே எண்ணெய் முடிக்கிற வரைக்குமே செந்தில் ரொம்பவே ஆர்வத்தோடு அதை பார்த்துட்ருக்கிறாரு. தொடர்ந்து அதிலிருந்து வெறும் 1000 ரூபாயை மட்டும் எடுத்து செந்தில்கிட்ட கொடுக்குறாரு பாண்டியன். விஜய் புலம்புறதை போலவே கத்தையாக கொடுப்பாருன்னு பார்த்தா இப்படி செஞ்சிட்டாரே அப்படிங்கிற மாதிரியா செந்தில் புலம்புறாரு. அண்ட் பஸ் ஸ்டாண்டில் வச்சு தன்னுடைய தம்பி கதிர்கிட்ட இதே புலம்பல தொடர்ந்து பண்ணுறாரு. இதை தொடர்ந்து தன்னோட கையிலிருந்த 800 ரூபாயை செந்தில்கிட்ட கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு கதிர். பெரிய மனுஷ மாதிரி கொடுக்குறாயா அப்படிங்கிற மாதிரியா கேள்வி எழுப்புற செந்தில் அதை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா மறுக்கிறாரு. மீனாவும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு சொல்கிறாங்க. முன்னதாக தங்கமயிலோட சேர்ந்து சினிமாவுக்கு போன சரவணனும் செந்திலன் மீனாவை வழி அனுப்புறதுக்காக பேருந்து நிலையத்துக்கு ஓடி வராங்க. அதுக்குள்ளாரவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பஸ்ஸு போயிடுறதா காமிக்கிறாங்க அந்த சீனில். இது தொடர்ந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீடு போய் சேர்றாங்க. இதற்கிடையே அந்த 1200 ரூபாயை செலவழித்து சினிமாவுக்கு போன சரவணன் ஏசி காற்று குளிர்ச்சியாக இருந்ததுனால பாதியிலேயே தூங்கிட்டதா சொல்கிறாரு. மேலும் அவங்க கொடுத்த ஸ்நாக்ஸையும் தான் பாதி சாப்பிட்டுட்டு மீதியை வச்சுட்டு வந்துட்டதா சொல்ல பாண்டியன் பணத்தை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேடா அப்படிங்கிற மாதிரியா புலம்புறாரு. ஆனால் தங்கமயில் தான் முழு படத்தையும் பார்த்ததாகவும் ஸ்நாக்ஸையும் ஒன்று விடாமல் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல தங்கமயிலுக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்குது. இதை தொடர்ந்து அவங்க போயிட்டு வந்த சினிமாவோட முழு கதையையுமே பாண்டியன் கேட்குறாரு. அப்போ தான் கொடுத்த காசுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா பாண்டியன் சொல்கிறாரு. தங்கமயிலும் படத்தோட கதையை விவரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கான எபிசோடில் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. ஸோ எனிவே இனி நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பாண்டியன் செந்திலுக்கு பணம் கொடுத்த விவகாரம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.